ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். என்னங்கய்யா கம்ப்ளைண்டா? ஆ சவரி, இது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. இது வேற. ஹலோ, யாரே? நான் டிஎஸ்பி சரவண பேசுறேன் சார். சாரி சார், சாரி சார், கொஞ்சம் டயர்ட்ல பேசிட்டேன். இட்ஸ் ஓகே சுபாஷ். உங்க ஸ்டேஷன்ல இந்த க்ளோஸ் பண்ணாத கேஸ் ஒன்னு இருக்குல்ல? எஸ் சார். அது ஏதோ கேஸ் நம்பர் 208 அத்திபாளையம் காலேஜ் ஸ்டூடண்ட் என்எஸ்எஸ் கேம்ப் மர்டர் கேஸ் சம்திங். எஸ் சார். அந்த கேஸோட மெயின் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன். செக் பண்ணி இமிடியேட்டா இன்வெஸ்டிகேட் ஸ்டார்ட் பண்ணி இந்த கேஸ இன்னையோட க்ளோஸ் பண்ண பாருங்க. என்று வந்ததும் அச்சே உள்ளது ஒரே இருவர்களும் ஒரே யாரு? நான் பீட்டு இன்ஸ்பெக்டர் சுபாஷ் பேசுறேன். ஒரு மர்டர் கேஸ் விஷயமா உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஹாய், நான் தான் சுபாஷ், உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த ஆஃபீஸர். இந்த கொலையை நீங்கள் தான் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த கொலையை கண்டிப்பாக தனியாளால் பண்ணியிருக்க முடியாது, ஒரு கும்பலாக தான் பண்ணியிருக்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேலே கார்லிக் பேஸ்ட், இதில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதுவே அளவுக்கு மீறி யூஸ் பண்ணால், அதாவது நம்ம ஸ்கின்ல அளவுக்கு மீறி யூஸ் பண்ணால் எவ்வளோ டேஞ்சருன்றது இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அங்கே இருக்கிற ஒருத்தன் கார்லிக் பேஸ்ட், அதாவது வெள்ளைப்பூண்டை பச்சையாக அரைச்சி அவன் உடம்பு பூரா தேய்ச்சி பெரிய காயத்தை உண்டாக்கி அதுக்கு மேலே பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காங்க. ஸோ சொல்லுங்கள் ஜெகதீஷ்.
டேய் டேய் ஜெகதீஷ் டேய் டேய் சொல்றா டைம் ஆச்சுடா போலாம் அவன்லாம் வரமாட்டாண்டி அவன் சொன்ன எல்லாம் வந்துருவாண்டி நீ வேற பார்க்கலாம் கடவுளே எப்படியாவது அவன் என் கண் முன்னாடி காட்டிடு ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் கடலை போட்டுட்ருக்காதீங்க சீக்கிரமாக வீட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு செய்யுங்க ஏன் லேட்டு இங்கே பாரு ஜிம்மில் இருந்தேன் ஓ யார் அந்த கண்ணனா அது எப்படி எப்படி எல்லா பொண்ணுங்களும் இதே கேள்வி கேக்குறீங்க அதானே ஹலோ ஆ சொல்லுங்கப்பா ம் இதோ வரேன் இருங்க சரி நான் கிளம்புறேன் நாளைக்கு மறக்காம அந்த பார்க் கிட்ட இருக்கிற ஆலமரத்துக்கிட்ட வந்து வரேன் வரேன் ராஜா ஜெகதேஷ் பா இருக்கியாப்பா ராஜா வா வா உன்னை காண காணன்னு பார்த்துட்டு இருக்கிற வா ராஜா வா உக்கார் உக்கார் இல்லைப்பா பரவாயில்ல உக்கார் இருக்கண்ணா இல்லைப்பா உக்கார் பரவாயில்ல காலேஜ் எல்லாம் முடிஞ்சுதான் இல்லைப்பா காலேஜ்லேருந்து வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு சாப்பிட காசெல்லாம் இருந்ததா அதெல்லாம் செலவுக்கு இல்லாம கேள் நான் தரேன் இல்லை பயப்படாத என்னன்னாலும் தரேன் நான் அப்பாவை பற்றி கவலைப்படாத அப்புறம் அந்த காலேஜுக்கு ஃபீஸ் எதாவது கட்டணும்னு சொல்லியிருந்தேன் நான் இல்லைப்பா அதை பற்றி எதுவும் இப்போதைக்கு சொல்லலை நாளைக்கு காலேஜுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க சரி சரி அதையும் நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன் நீ இதொன்றும் எதுவும் பண்ணிக்காத அப்புறம் நேரத்துக்கு சாப்பிடு தோட்டம் தரவுன்னு போனேன்னாக்கு காலையில் போனால் ராத்திரி ஆகி போயிடுது விவசாயோட பொழப்போ அந்த மாதிரி ஒரு காலத்தில் விவசாயமெல்லாம் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க நாம் பிச்சைக்காரனாக்கி நம்மளை கையாந்த வச்சுட்டானு விவசாயம்னா ஊருக்கே சோறு போடுறான் இன்னைக்கு ரெண்டு கை இப்படி ஏந்த வச்சுட்டானுங்க கடங்காரன்லேருந்து அவன்லேருந்து ஒன்றும் பொழைக்க முடியாது ராஜா ஆ அன்னைக்கு மரம் மட்டை எது விழுந்தாலும் நமக்கு பணம் காசு அன்னைக்கு குச்சி வீடு இருந்தது மச்சி வீடு இருந்தது ஓட்டு வீடு இருந்தது விட்டத்துக்கு முகட்டுக்கு அதுக்கு இதுக்கு எல்லா மரம் மட்டையும் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது சும்மா கூப்பிட்டு கொடுத்தால கூட இன்றைக்கி எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க முந்தானத்தை அடித்து காற்று மலையில் ரெண்டு தென்னை மரம் சாஞ்சி போச்சு எடுத்துகிட்டு போங்கடான்னு ஊருக்காரங்களை கெஞ்சுறேன் அவன் எடுத்துகிட்டு போகிறக்கு நம்மக்கிட்ட கூலி கேட்குறான் இப்படி இருக்குது நம்ம விவசாய லட்சணம் முடிஞ்சது கண்ணா முடிஞ்சது எல்லாம் மானம் மரியாதை எல்லாம் போச்சு இனி இருக்கிறது உசுறு ஒன்று தான் ம் அதுவும் பார்ப்போம் நீயும் படித்து கிடிச்சு வந்து விவசாயத்துக்கு வீணாக போயிடாது நல்ல நிலைமையில் படித்து பெரிய லெவலில் போயிடும் ஆ நமக்கு போதும் விவசாயத்தில் விழுந்து 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 நீ போய் அது என்ன வேண்டியதை படிச்சுட்டு சரிப்பா எதை பற்றி கவலைப்படாது ஆ அப்புறம் ஆள் நல்லா அப்படி நாகரிகமாக இருக்கிறேங்கிற பேரில் முடி தாடி எல்லாம் இப்படி விட்டுக்கிட்டு ஏன் கசகசன்னு பார்க்குறதுக்கு அப்படி நீட்டாக இருக்கணும் பார்க்குறவங்க தப்பு சொல்லக்கூடாது சரியா சரிப்பா சரி போய் தூங்க போ
சமுகண்ணா. ஆ சுடலாம், எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்கண்ணே. உங்களுக்கு தானே தினசரி ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாம் மரமாட்டை எல்லாம் சாஞ்சனால ஒரு டவர் மேலே நமக்கு உங்களுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டா இருக்கிறேங்க. அப்படிங்களாண்ணா? ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம். அண்ணா காசு எது வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம் ஆமாங்க, அதுக்கு தான் நான் மருந்துக்கு பூரா மருந்து அடிக்கணுங்க. பூரா 12,000 ரூபாய்க்கு தேவைப்படுது. அதுக்கு தான் நான் அலைஞ்சிக்கிட்டே கிடக்கிறேன். நான் கிடச்சிருந்தா ரொம்ப சௌகரியமாக இருந்திருக்கும். கொஞ்சம் பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. அப்படிங்களாண்ணா, எங்கள் ஊரில் காசுங்களை ஒருத்திருக்காரு. சரி, நாளைக்கு வேணால் அவர் போய் பார்ப்போம். அப்படிங்களா? பார்த்துட்டு பேசிக்கலாண்ணே. ஆ சரி சரி சரி. காசிங்களா பேர் அவர்? முருகா. ம் சாப்பிடுப்பா, சாப்பிடு. பொறுமையா பொறுமையா. காசி சாப்பிடுப்பா, டைம் இருக்கு, பொறுமையா சாப்பிடு. இந்தா குடிச்சுக்கிட்டே சாப்பிடு. காசி சாப்பிடுப்பா, அப்புறம் பேசிக்கலாம், டைம் இருக்கு. சாகருக்கு முன்னாடி பிரியாணியும் சரக்கும் கொடுத்துருக்குற, வயிறு நிறைய சாப்பிட்றேன். அது போல் எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்கு காசி. சாப்பிடு. என்னை மன்னிச்சிடு காசி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு மன்னிப்பு வேறையா? எங்கடா இருக்க? லேப்ல. எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படியும் ஒரு 1 hour ஆகும். ஹலோ. நான் தான் சொன்னேன்ல அவன் நேத்தே வரமாட்டான்னு. நீ தான் அவன் வந்துடுவான் அப்படி இப்படின்னு. சரி கிளம்புறேன், பாய். Thank you.
வாடா இதை தனியால் யாரும் பண்ணிக்க மாட்டாங்கடா, நீங்கள் பார்த்துக்கலாம் வா. பூண்டை பத்தியாக வச்சு அவங்க உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி ரொம்ப கொடூரமாக கொண்டிருக்காங்கடா. நான் ஒரு பொண்ணு சொன்னேன்ல, இந்த பொண்ணு தான்டா. அங்கே தான் உட்காந்துருக்கா, பண்ணுறதுனா பண்ணிட்டு கிளம்புங்க. நல்லா படுறா சிவா. ஆ சரி, முடிச்சிடலாம். சோழம்பா போலாண்டா வாடா. ஏ போய் ஜெகதீஷ் இருக்கானா? எங்க பாப்போனா? சரி இருப்பா, நான் கால் பண்ணி கேட்கறேன். ஹலோ டி, சீக்கிரம் வீட்டுக்கு வாடா, லேப்டாப் வேற வேணும் எனக்கு. சீக்கிரம் வீட்டுக்கு வா. எங்க இருக்க? வரேன் இரு. அந்த 4000 மீட்டர் வந்தானா? இந்த பேரூர்ல ஒருத்தன் காசு வாங்கினானே. ஆமா, அவன்கிட்ட கேட்டீங்களா? இன்னும் கேட்கல. அவன்கிட்ட என்னன்னு கேளு. குச்சி முடியாதுடா. இரு, அவனுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ, என்ன சொல்லியாவா? சொலையா 12,000 வாங்க தெரிஞ்சலையா? அதை திருப்பி கொடுக்குனா வலிக்குதாயா கேன புண்ட? ஆ, உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்க பணம். காசு கொடுக்குனா மட்டும் கேட்டா இதா தர இதா தரன்றது. நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துறேன். இப்ப என்ன? ஏய் இருடா, ஊருக்குள்ள பெரிய மனுஷன் சொல்லி வெள்ளை சொக்கா வெள்ளை வெட்டி போட்டுட்டு அப்படியே பந்தாவா சுத்துறது.
காசு கேட்டா மட்டும் கேஷ். அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி வேற போறீங்க. இதுக்கு நீ பேசாம குடும்பத்தோட போயிங்க பிச்சை எடுக்கலாம். பையனும் நீ எல்லாரும் சேர்ந்து ஒரு கோயில போய் பிச்சை எடுங்க. நான் உனக்கு டைம் தரேன். பொறுமையா திருப்பி விடு. நாலு பேர் எடுத்தீங்கன்னா நல்லா கிடைக்கும். காசு கொடுத்துட்டாம்னே என்னடா சொல்ற? நம்ம எடுத்துக்கிட்டோம் உனக்கு தெரியாதா? என்ன சொல்ற? ஏய் சொல்லியாடா எடுத்துட்டோம்னு என்னடா பண்ணீங்க? தூக்கிட்டோம்னா யாரடா தூக்குன? தூக்கியாச்சு. என்ன அதை விடு. என்ன பண்ண? என்னடா தூக்கிட்டு இருக்கு? அதுவா டேய், இது நம்ம சண்முகத்தோட பையன் தானே? வந்து என்ன பண்ணாரு? பணம் வாங்கணும். ஒரு புள்ளைய தூக்கி அந்த புள்ளைகிட்ட இருந்து காசு எடுத்து அந்த புள்ளைய செஞ்சு விட்டோம். ஏய் என்னடா சொல்ற? சத்தியமா தானே? போதையில் எதுவும் உளரல? இல்லை உங்களுக்கு அதான் நான் தெளிவாக பேசுவேன். தெளிவாக தானே இருக்க? ஏண்டா ஃபோன் பண்ணிட்டு வர மாட்டியா? பா சாப்பிட்டீங்களா? பா 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 அப்பாச்சி எந்திரிப்பா. அண்ணீனு விட்டு போவாதப்பா எந்திரிப்பா எந்திரிப்பா பா எந்திரிப்பா பா. யோ பசங்க இப்போதான் சொன்னானுங்க, அது ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. பிள்ளைய தூக்கி பிள்ளைகிட்ட இருந்து காசு எடுத்துட்டாங்க. என்னை மன்னிச்சிரியா? எனக்கு இந்த விஷயம் தெரியாது. அப்பா அப்பா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கு சார். நம்மளாம் எதுக்கு வாழ்றோம்? அப்படி வாழ்ந்து என்னத்தை சாதிச்சிட்டோம்? ஒருத்தன் பிறந்த 36 மாதம் கழிச்சு அவனோட 3வது வயசுலேருந்து 21வது வயசு வரைக்கும் எஜுகேஷன்ற ஒரு ப்ரெஷர் குக்கர் அவன் தலையில் ஏற்றி அந்த பைத்தியக்காரனையும் எதுக்கு தான் படிக்கிறோன்னே தெரியாமல் படிப்பு முடிக்கிறான். சரி, காலேஜ் போய் அங்கே காலேஜை முடிச்சுட்டு டிகிரியை வாங்கினான். டிகிரியை வாங்கிட்டு வேலைக்கு போகலான்னு போனான். எம்ப்ளாய்மெண்ட்னே ஒன்று இல்லாமல் வெளியே துரத்துனான். தெரு தெருவாக அலைஞ்சி அவன் வேலையை தேடுறதுலேயே பாதி காலம் போய் இந்த ஆட்சி காலம் மாறி இன்னொரு ஆட்சிக்கு எலெக்ஷனே வந்துடுது.
சரி இந்த ஆட்சியில் இவன் வந்தால் நல்லது பண்ணுவான், அந்த ஆட்சியில் அவன் வந்தால் நல்லது பண்ணுவான்னு யோசிக்கிறதுலையே. சரி மீதி இருக்க வாழ்க்கையை விவசாயம் பண்ணியாவது பார்த்துக்கலாம், சந்தோஷமாக இருக்கலான்னு போனால் விவசாயத்தை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் பேசிட்டு பாடையில் ஏற்றுறானுங்க சார். இதில் எவனாவது ஒருத்தன் நான் உரிமையோட வாழ்ந்து தாண்டா தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான்ல, அதில் வர்ற மொதல் 10 பேரை சுட்டு கொன்று அவன் பரம்பரவே பயமுறுத்தி நீங்கள்லாம் என்றைக்குமே ரோபோட் மாதிரி எங்களுக்கு அடிமை தாண்டா அப்படின்னு சொல்லி 70-80 வயசில் அந்த ஆள் புழு புழுத்து சாகிறதுக்கு நாண்டுக்கிட்டு சாகலாம் சார். இரு, இதெல்லாம் தெரிஞ்சவனுக்கு காசி அந்த ஊரில் தான் இருப்பான்னு தெரிஞ்சிருக்கும்ல? எங்கள் NSS சேர்மன் சொன்ன மாதிரியே நாங்கள் அடுத்த நாளே கிளம்பி அந்த ஊருக்கு போனோம். அங்கே எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே நான் அவனை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன். நான் அவனை பற்றி விசாரித்தது என் கூட வந்த என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாது. அந்த ஊரில் எங்கள் அப்பாவுக்கு கடன் வாங்கி கொடுத்த சொடலன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருப்பார், அவர்கிட்ட போய் பார்த்துட்டு அவனை பற்றி எல்லா விஷயத்தையும் விசாரித்தேன். அப்போ தான் தெரிஞ்சு அவன் ஃபோட்டோ எல்லாமே கிடச்சிச்சு. Ah!
அன்னைக்கு தான் நான் அவனை கடைசியாக பார்த்தேன். ஆனால் விதி எங்களை விடலை சார், திரும்பவும் நான் அவனை சந்திச்சேன். நெக்ஸ்ட் ஃப்ரைடேவும் வந்துச்சு, கேம்புக்கு போகிற அன்றைக்கி தான் அவனை மறுபடியும் நான் பார்த்தேன். கை வேற நடுங்குதே, என்ன பண்ணுறது? ஸோ பரவாயில்ல, ஏதோ அழகாக தான்டா இருக்கேன். ஹாய், ஹாப்பி பர்த்டே. உனக்கே தெரியும் நான் உன்னை ஒரு 4 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணுறேன்னு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எனக்கு தெரியும் உன்னால் பேச முடியாதுன்னு. உன்னோட விருப்பத்தை ஃபோனில் ஒரு ஃபோன் தான் சார் நடந்துச்சு. நான் எதுக்கு சார் அவனை கொண்டு ஜெயிலுக்கு போனோம்? என் கோவம் தண்ணீர் வரைக்கும் அவனை அடித்தேன், அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன் சார். இதுதான் நடந்துச்சு, அவ்வளோதான். சரி, நீங்கள் போகலாம். தேவனா கால் பண்ணுறோம், உறவு விட்டு எங்கேயும் போகக்கூடாது. ஒரு வழியாக முடிச்சாச்சு. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். என்ன சுபாஷ், இன்வெஸ்டிகேட் முடிஞ்சா? பட் இருந்தாலும் நமக்கு ஒரு மெயின் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, நம்ம அதை நோட் பண்ண மறந்துருக்கோம். என்ன சார் சொல்கிறீங்க? காசி வீட்டுக்கு பின்னாடி இந்த பெரியவர் அந்த பையனை அன்னைக்கு பார்த்துதான் சொல்கிறேன். Thank you.
நிறைய விஷயங்களும் சேர்ந்து நடந்துச்சு. எனக்கு மட்டும்தான் தெரியும், அப்படியே இருக்கட்டும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் என் கூட அந்த கேம்பில் உள்ள பையன்தான் கொண்டான்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது கொண்டது நான் தான். பார்க்கலாம். இப்படிப்பட்ட இடத்துல வந்து நிப்பன்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல. What the fuck are you doing here? Just a friendly பேசு தானே செஞ்சோம். அது லவ்ல நாங்க புரிஞ்சுக்கிறதுல புதைச்சிட்டீங்களேடா. இந்தியா வேர்ல்ட் செகண்ட் மோஸ்ட் பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரி, டிஜிட்டல் இந்தியா, ஸ்வச் பாரத், மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் இன் ரீசன்ட் டேஸ், பிளா 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 பிளா. ஆனா ஒரு பொண்ணை ரேப் பண்ணி சாவடிச்சா ப்ராப்பரான பனிஷ்மெண்ட் இல்ல. அதையும் வாங்கி கொடுக்கறதுக்குள்ள நொந்து நூலா போனோம். December 12 ஒரு 23 வயசு பொண்ணு ஓடுற பஸ்ல கேங் ரேப் பண்ணி சாவடிச்சிட்டாங்க. இந்தியாவே பேசிச்சு, ப்ரொடெஸ்ட் பண்ணிச்சு. என்ன பிரயோஜனம்? செஞ்சது தப்புன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இங்க சாட்சி வேணும், சாட்சி, எவிடன்ஸ். அந்த பொண்ணு பட்ட வேதனை வலி எல்லாம் அவவாயில கேட்டாதான் இந்த கிரேட் இந்தியால ஜட்ஜ்மெண்ட் வரும். என்னடா இளவு இது, எப்ப பார்த்தாலும் ரேப். ஆண்டவா நாட்டை காப்பாத்துன்னு அங்க போய் நின்னா. அங்கேயும் அந்த ஆண்டவ ரூபத்துல சனியன் துரத்துது, ஆசாமி. அப்புறம் ஒரு ஃபாதர், எப்படி சர்ச் ஃபாதர், அங்க இருக்கிற நன்ன செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றான். வேற லெவலுங்க நம்ம நாடு, இதெல்லாம் இங்க தான் நடக்குது. சரி என்னடா அதுக்கு தண்டனை அப்படின்னு பார்த்தா, டெய்லி நல்ல சாப்பாடு, சண்டே கரிசோறு. சரி குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு பார்த்தா, பாவி பசங்க குழந்தைங்க கூட சிதைச்சிடுறானுங்க. சரி இதெல்லாம் எவன்டா பண்றதுன்னு தேடி பார்த்தா எல்லா கேட்டகரி ஆள் வர. 12 to 77 இப்படி 77 வர காஜு பிடிச்சதா சுத்திட்டு இருக்கானுங்க. எல்லாம் எதனால? நம்ம கேள்வி முறை, செக்ஸ் எஜுகேஷன்னா என்னன்னு கொஞ்சம் புரியணும். குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்க தெரிஞ்ச நமக்கு அவங்க நம்ம மனசை விட்டு பேச சொல்லி கொடுக்கணும். உலகத்திலேயே அதிக பர்சன்டேஜ் யங்ஸ்டர்ஸ் இருக்கிற நாடு நம்ம இந்தியா. எல்லாம் எதுக்கு? நாட்டை வளர்ச்சாக்கவா இல்ல விவசாயத்தை மேம்படுத்தவா? நோ நோ நோ. ஜஸ்ட் ஃபார்வர்ட் மெசேஜை மறுபடி ஃபார்வர்ட் பண்ணவும் சினிமா கூத்தாடிகளுக்கு வால் பிடிக்கவும் தான். எவனாச்சும் ஒருத்தர் இதுல டிஃப்ரெண்டா இருந்தா அவன் சமூக விரோதியாடா. என்னடா இது நடத்து? ஒரு வோட்டர் ஐடிக்குள்ள பவர் உங்க ஸ்டூடெண்ட் ஐடி கார்டுக்கு இருக்குடா. உங்க கூட இருக்கிற பொண்ண வெறும் செக்ஷுவலா மட்டும் பாக்காதீங்க. இட்ஸ் மோர் வர்ஸ் தென் எ ப்ரூட்டல் ரேப். செயின் செக்ஷன் 354A.